வணக்கம், இது உங்கள் எஸ்ஜேகேன் குரல். இன்றைக்கி நாட்டு நடப்பை பற்றி பார்ப்போம். உலகத்தையே ஆட்டி போட்டுட்ருக்க கொரோனா வைரஸ், சைனாவில் வூஹான் ப்ரொவிடன்சியில் வூஹான் கொரோனா வைரஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து நிறைய பேரை காவு வாங்கிட்டுருக்கு. இப்போது இது வேர்ல்ட் லெவலில் ட்ரெண்டிங் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இது வரைக்கும் கொரோனா வைரஸ் அந்த குரூப்பை சேர்ந்து நிறையா வைரஸ் நிறைய நோய்களை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் வூஹான் கொரோனா வைரஸ் உலகத்துக்கு புதுசு. புதுசாக இருக்கிறதுனால அது எந்த மாதிரி தன்மையை கொண்டது, எந்த மாதிரி வைத்தியம் பார்க்கணும், எந்த மாதிரி அது உலகத்தில் பரவும் அப்படின்றது யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. இப்போதைக்கு இன்றைக்கி தேதிக்கு கிட்டத்தட்ட 800-900 கேஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 17 பேர் இதுக்கு உயிரிழந்திருக்காங்க. இன்றைக்கி லேட்டஸ்ட் அப்டேட்டாக சவுதி அரேபியாவில் அல் ஹயாத் அப்படின்ற ஹாஸ்பிட்டலில் கேரளாலேருந்து போன ஒரு நர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நோய் உலகத்துக்கு புதுசாக இல்லைனாலும் கொரோனா வைரஸ் முத முதலாக 2002 சார்ஸ் அப்படின்ற ஒரு நோயாக வந்து பரவுது. மனுஷங்களுக்கும் மனுஷங்க பரவி நிமோனியா காய்ச்சலை ஏற்படுத்தி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்ததாக 2012 மர்ஸ், அதாவது மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரட்டரி சிண்ட்ரோம். சவுதி அரேபியா, ஓமன், கட்டார் அந்த மாதிரி நாடுகளில் வந்த இந்த நோய் நிறையா பேரை உயிரிழக்க செஞ்சுது. இந்த நோய் மனுஷங்கள்லேருந்து மனுஷங்களுக்கு பரவாமல் இருந்தாலும் இதுக்கு உயிர் பலி ரொம்பவே அதிகம். சார்ஸ் மர்ஸ் ரெண்டுமே வந்து வௌவாலிருந்து பரவப்பட்ட வைரஸ்னால் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்த வூஹான் கொரோனா வைரஸ் பாம்புலேருந்து வந்ததாகவும் இல்லை இதுவும் வௌவாலேருந்து வந்ததாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் இது சரியாக கண்டுபிடிக்கப்படலை. இந்த வூஹான் கொரோனா வைரஸ் இந்தியாவுக்கு வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் ஏர்போர்ட் மூலிமா அந்த நாட்டிலேருந்து வர டிராவலர்ஸ் இங்கே வந்து இந்த நோயை பரப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பரப்பப்பட்டால் என்னாகும்? இந்த நோய் நிமோனியா காய்ச்சலை ஏற்படுத்தும், சளி இருமல் ஏற்படுத்தி நம்மளை வலுவிழக்க செய்யும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறையா தண்ணி குடிக்கணும். அந்த மாதிரி நோய் பாதிக்கப்பட்டவங்கள நம்ம அவங்க பக்கத்தில் போகாமல் நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. மீண்டும் நாட்டு நடப்பு இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சந்திப்போம். இது எஸ்ஜேகேன் குரல், உங்களின் குரல்.